சுதந்திரம் வாங்கும் போதே முஸ்லிம்களின் பிணங்களின் மீதுதான் வாங்கினீர்கள் ரத்தக்கரையோடு. மதசார்பற்ற நாட்டை நீ இந்துஸ்தான்ங்கிற அதை நாங்கள் டிவியில் கேட்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இது மதசார்பற்ற செக்குலர் கண்ட்ரி, இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி, மதசார்பற்ற நாடு. இதை இந்துஸ்தான் என்று எவன் சொன்னாலும் செருப்பால் தான் நான் அடிப்பேன். அதுக்காக நீ கேஸ் போட முடியாது. செருப்பு புனிதமானது. 14 வருஷம் பாரதத்தை ஆண்டது என்ன? எப்படி இந்துஸ்தான் நீ சொல்லலாம்? நீ இன்னைக்கு இந்துஸ்தான், நாளைக்கு இவர் வன்னியர்ஸ்தானு, இவன் கொங்குஸ்தானு, இன்னொருத்த ஹரிஜன்ஸ்தானு, இன்னொருத்த காலிஸ்தானு, எனக்கு என்னடா கபரிஸ்தானா? ஏன் சேரங்க? அட 14% இருக்கிறேன் நானு. இந்தியாலேயே மேஜர் கம்யூனிட்டி, என்ன மைனாரிட்டி மைனாரிட்டின்னு என்ன நெஞ்சில காம்ப்ளெக்ஸ் உண்டு பண்ணிட்டேன். 18% உள்ள எந்த மக்களாவது இந்தியாவில் இருக்கிறார்களா சகோதரர்களே? கமா டெல் மீ. 18% உள்ள மக்கள் இந்தியாவில் எந்த ஜாதியாவது உண்டா? இல்லை. சீக்கியர்கள் கூட 2% தான். ஆனால் 18% உள்ள நம்மள மைனாரிட்டி மைனாரிட்டின்னு தான். நான் பார்த்தேன், எல்லா அரசியல்வாதி கூடயும் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த முடிவு எடுத்தேன். நமக்குன்னு நம்ம காலில் நிற்கிறதான் நமக்கு உதவும். அடுத்தவங்க காலை நம்பிட்டு இருந்தோம், என்னைக்கு நாள் வார விட்டுருவான். என் நிலைமையை பார். என்னை விடவா திமுகவுக்கு 16 தடை சட்டங்கள், 5 வாய்ப்பூட்டு சட்டங்கள், 110 ரிமாண்ட், 3 தேச பாதுகாப்பு சட்டம். இவ்வளவு பாடு அவன் மகன் கூட படல, கருணாநிதி மகன் கூட. ஆனால் என்னைவே தூக்கி பதவிக்காக 5 நிமிஷம் தூக்கி வீசிட்டான். முடியாது. மதசார்பற்ற நாட்டை மதசார்பற்ற நாடாக வையுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியாவை இந்தியா என்று சொல்லுங்கள், அதற்கு வி வில் பி லாயல். ஹிந்துஸ்தான் என்று சொன்னால் அந்த நாட்டை துண்டாக்காமல் நாங்கள் விடமாட்டோம். எங்க பங்கு அதில் வேணும்? இந்தியாவை இந்தியான்னு சொன்னா அதை ஒற்றுமைக்கு நாங்கள் பாடுபடுவோம். இது எந்த செக்ஷனுக்கு பண்ணிக்க? நீ இந்தியாவை இந்துஸ்தான் சொன்னா ஒத்துக்க முடியாது. இந்துக்கள் இந்தியாவுக்கு சொந்தமானவர்களே அல்ல. ஆரியர்கள், கைபர் போலன் கணவாய் வழியே வந்த வந்தேரிகள். நாங்களோ இனத்தால் தான் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் முஸ்லிம்கள். நாங்கள் எங்களை அகட்டி கேட்கின்ற உரிமை இந்த நாட்டில் உள்ள ஜனாதிபதிக்கு கிடையாது. காரணம், அவர் கூட இந்திய குடிமகன் இல்லை. இந்தியா ஒரு நாடே அல்ல சகோதரர்களே. ஈவன் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவின் புஸ்தகத்திலே தேர் இஸ் நோ வேர்ட் such word called Indian nation. If anybody shows it, I am ready to give you 10 lakhs rupees as a challenge. There is no word. Constitution என்பது ஒரு இந்தியாவுக்கு காஸ்பல் மாதிரி, ஒரு இந்தியாவின் வேதம் மாதிரி. கிறிஸ்தவர்களுக்கு பைபிளும் முஸ்லிம்களுக்கு குரானும் போல் இந்தியாவுக்கு இந்திய சாசன சட்டம். அப்படி நீ சொல்ற. அதுல தேசம் என்ற வார்த்தை தான் இருக்கிறதே தவிர நாடு என்ற வார்த்தை இல்லை. இந்தியன் யூனியன் டெரிட்டரிஸ். இந்திரா சுமாரிதா சைலன்ஸ். அவங்களே எங்கடா சந்து கிடைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க, நீ வேற கசமோஷன். கம்முன் இருந்து கம்முன் கலைஞ்சு போங்க. முஸ்லீம் கூடனா ஒழுக்கமா பிரிஞ்சான் பாருங்க. அதே டிஎஸ்பி இருந்து பாப்பாரு, எங்கேயாவது எவன் வாயில சிகரெட் பீட்டி போகுதா? இதே அரசியல் கூட்டமா இருந்தா எம்படி தண்ணி ஆடி இருக்கும் தெரியுமா? எனக்கே கிக்கு வந்துடும், போத வந்துடும். ஒழுக்கத்தையே உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவன் முஸ்லீம். எங்கிட்ட இருந்து நீ கத்துக்கப்பார் சட்டம் ஒழுங்க. நீ வந்து என்னை கெடுத்துருவேன்னு சொல்லாது. இன்னொரு வாட்டி சொன்னா வாயை கழிச்சு போடுவேன்.